அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழுலேருந்து கிடைச்சிருக்க புதிய வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஏ, பிடெக் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்குது. மொத்தம் 6 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவல்லேருந்து பியூன் லெவல் வரைக்கும் போஸ்டிங்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 90,000 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட், பியூன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா 20,000 15,000 14,000 இந்த மாதிரி வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி திருவண்ணாமலை மாவட்டம் இங்கேருந்து கிடச்சிருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் ஒரு வேகன்சிஸ், டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் ஒரு வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் 2 வேகன்சிஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேகன்சிஸ், ரிசப்ஷனிஸ்ட் 1 வேகன்சிஸ், ஆஃபீஸ் பியூன் பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா July 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 2 டைப்பில் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு அண்டு அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு இந்த மாதிரி வந்து 2 டைப்பில் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் லெவல் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ரிசப்ஷனிஸ்ட், பியூன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாகவே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிச்ச அந்த 2 அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அது கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சேர்மன் அல்லது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், திருவண்ணாமலை 6066604 அப்படிங்கிற அட்ரஸுக்கு July 21 ஈவினிங் 5 மணிக்குள்ள அவங்களுக்கு அஃபீஷியலாக அப்ளிகேஷன் கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 21 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்ஸ் இன் கிரிமினல் லாவில் வந்து இயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. 10 இயர்ஸ், 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட், பியூன் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன், எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் வந்து 40 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்களும் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸலன்ட் வெர்பல் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒர்க்கு, அதாவது க்ளீனிங் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக க்ளீனிங் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே டீட்டெயில்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லீகல் நாலேஜ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், செஷன் கோட்ஸில் இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேசிக்காக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான ஒர்க் ப்ரொஃபைல்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே டீட்டெயில்டாகவே செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு மந்த்லி 90,000 ரூபாயும், டெப்டி சீஃப் லீகல் ஆஃபீஸருக்கு மந்த்லி 60,000 ரூபாயும், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 30,000 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 ரூபாய், ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 15,000 ரூபாய், ஆஃபீஸ் பியூனுக்கு 14,000 ரூபாய் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.